அமல்படுத்த முடியும். இது என பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வெளியிட்டுறாங்க, பல போராட்டங்கள் நடத்துறாங்க, மதுவிலக்கு அமல்படுத்த முடியுமா? சாத்தியமா? சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது, தேவையா தேவையில்லையாங்கிறது. மதுவிலக்கு ஏற்கனவே அமல்ல தானே இருந்தது. எங்களுக்கு காமராஜர் காலத்துல மது இருந்ததா? அது வந்து எப்படி சப்பான ஒரு காரணத்தை எங்கள் கொள்கை முடிவு மதுவிலக்கு கொண்டு வருவதில்லை. அது நீங்க எவ்வளவு நாளும் போராடிக்கல, அதுக்கான அனுமதி தரணும் அப்படின்னா அது எப்படி ஏற்கிறதுன்னு முடியாதுன்னு என்ன இருக்கு? இப்போ பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்த உடனே மது கடையில் மூடுங்கன்னு, இப்போ கேரளாவில் ஒரே நாளில் மூடுங்கன்னு கூட நம்ம சொல்லலை. கொஞ்சம் ஒரு ஆண்டு காலம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது அதை முதல்ல மூடுங்க. தொலை தூரத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. நகரங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இவ்வளவு செலுத்துறா போய் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது 1000 குடிகள் இருக்கிற இடத்துல 2 கழிவுகள் இருக்குது. அதில் ஒன்று மூடிய கிடக்குது, ஒன்று தான் இல்லைன்னு, அதுவும் சரியான பராமரிப்பு இல்லை. ஆனால் 1000 குடிகளுக்கு 4 சாத்தியம். எவ்வளவு வலியோடு நம்ம இருக்கிறோம்னு பார்த்தோம், முடியாதுன்னு ஒன்று எப்படி சொல்லுவீங்க? கேரளாவில் உமன் சாண்டி சிறு சிறு குறைச்சிக்கிறார், அது குடிக்கிற நேரத்தை குறைக்கிறார், 5 மணிலிருந்து 9 மணி, அப்புறம் கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கிறார். அந்த வருமானத்தை விட நாட்டு மக்களின் நலனும் அவங்க எதிர்காலம் தான் முக்கியம்னு அவங்க நினைக்கிறேன். முடியாதுன்னு ஒன்று இருக்கா? முடியும், நினைக்கணும், செய்யணும். மக்களின் மீது அக்கறை உள்ள அரசு அமையும் போது தானா அது நடக்கும். எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அக்கறையா பார்க்கப்பட்டுச்சு. நாம ஒரு மதிப்புமிக்க கலைஞரா இருக்கிறோம், நம்மள நிறைய பேர் பின்பற்றுறாங்க, ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க. நாம மது வருங்கன்னா நாம புகைச்சா அது வருங்கால தலைமுறை பின்பற்றும் நினைச்சு செஞ்சதான் நினைச்சோம். ஆனா அவர் அதிகாரத்துக்கு வந்தபோது திறந்து கலைஞரை தொடங்கினாரு, அது அப்புறம் இடையில மூணாங்க, இவர் வந்து மறுபடியும் தொடங்கினாரு, அவர் தொடர்ந்துட்டார். அவருக்கு அந்த அரசுக்கு இந்த அரசுக்கு இருக்கிற வித்தியாசம், திமுக அந்த கடையில் இருக்கிற கடையை அந்த கட்சிக்காரங்களுக்கு ஏலம் விட்டது. அது குடிக்கிற வசதி, அந்த குடிக்கிற பார் வசதியை வந்து அந்த கட்சிக்காரங்களே நடத்தலாம், கட்சிக்காரங்க நிறைய சம்பாதிச்சாங்க. இன்னும் இவங்க வந்தாங்க, இந்த என்ன நினைச்சாங்கன்னா, இல்லையா கட்சிக்கார தனி மனுஷன் சம்பாதிக்கும், நம்ம அரசாங்கத்துக்கு அந்த வருமானம் வரட்டும்ட்டு தனி மனிதர்கள் கையில போற வருமானத்தை அரசு எடுத்துக்கிட்டு இவங்க அரசு கடையா மாத்திட்டாங்க ரெண்டு பேரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, எது செஞ்சாலும் ஜெயலலிதா அம்மையார் வந்து கலைஞருக்கு எதிராக பேசுவாங்க, செய்வாங்க. அதிமுக எது செஞ்சாலும் கலைஞர் திமுக ஏற்று பேசுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மெடாஸ்ல இருந்து சரக்கட்டுவாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சாராயாளர் வந்து சரக்கட்டுவாங்க. இப்ப ரெண்டு பேரையும் எப்படி பாக்குறது? முன்னாள் முதல்வர்னா இன்னால் முதல்வர்னா, இல்ல முன்னாள் சாராய வியாபாரி இன்னால் சாராய வியாபாரியா பாக்குறாரு? நீங்க பாருங்க, டாஸ்மார்க்கு கடையில் இருக்கிற வருமானம் அரசுக்கு வருங்க, ஆலைகள்ல காய்ச்சறது கடைக்கு ஊத்துறீங்கல்ல, அந்த வருமானம் யாருக்கு போகுது? ரெண்டு பெரும் சாராய முதலாளிகள் நாட்டை வச்சுக்கிட்டு மக்களை முழுக்க குடிகாரராகிறதோட வேற என்ன இருக்கு? அதனாலதான் கல் உங்களுக்கு மதுவா இருக்குது, இது புனித நீரா இருக்குது. யாரு பீர் பிராண்டி ஜிம்மு நம்மெல்லாம் புனித நீரா இருக்குது. ஒரு இயற்கையா பனையிலிருந்து வர பணம் பால் வந்து மூலிகை சார் வந்து இவனுக்கு கல்ல போதையா இருக்கு, மதுவாயிருக்கு. ஏன்னா கண்ணை குடிக்க விட்டா கல்ல திறந்து விட்டா இந்த சாருக்கு வியாபாரம் ஓடாது. அதனால அதை மதுன்னு சொல்லி தடையை விதிச்சுட்டு இதை தேசிய பணமா வச்சு வித்துட்டு இருக்காங்க. இன்னொரு கேள்வி, மதுகளுக்கு அமல்படுத்துறாங்க அப்படின்ற சூழ்நிலையில கள்ளச்சாராயம் அதிகமாக, அது ஒரு ஒப்புச்சப்பான காரணம் தம்பி. விபத்துனா காவல்துறை இருக்கு, சட்டம் ஒழுங்கு இருக்கு. அப்புறம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல ஆட்சி காலத்துல வந்து உங்களுக்கு சாராய கடை இல்லை. அவர் காலத்துல தான் அந்த நாடு அரையங்களும் வளர்ந்ததுனால அவர் காலத்துல தான் அது. இன்னைக்கு எல்லாருமே அவர் ஆட்சியை தான் அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு கள்ளச்சாராயத்துல குடிச்சு செத்தம் எத்தனை பேர்னு ஒரு கணக்கெடுத்து போட சொல்லுங்க. கள்ளச்சாராயம் வரும்னு எப்படி சொல்லுவீங்க? 6 வயசுக்குள்ளே கற்பழிச்சு கொடுக்கலாம், 65 வயசு மனுஷனையும் கற்பழிக்கலாம், அதுக்காக போய் சார் தங்கிட்டு இருக்கீங்கள சொல்லுங்க. நீங்க கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படின்னா தடு, அதுக்குத்தானே அதிகாரம் வச்சிருக்கிறேன், அதுக்குத்தானே காலத்துல வச்சிருக்கிறேன். இது ஒப்புக்கு சப்பான ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே எவ்வளவு நாளைக்கு நீங்க இதை இது பண்ணுவீங்க? இப்ப பீகார்ல கள்ளச்சாராயம் வருமா? இப்ப நிதிஷ்குமார் கொண்டு வருவாரு, கள்ளச்சாராயம் வருமா? எதையாவது ஒரு காரணம் சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு வரும்னா வரக்கூடாது, தடுக்கணும், அதுக்குத்தானே அதிகாரம் வச்சிருக்கீங்க. திருப்பூர்ல பார்க்கும்போது இந்த கல்லூரி அமைப்பு
கல்லை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆமாம், அன்னைக்கு கல் இருந்துருந்தது, அன்னைக்கு இந்த பீர் பிராண்டி ரிஷிரம்லாம் வரல, அதனால நம்ம பாட்டை பார்த்து இப்போ அந்த கல் ஏறக்கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கல் இறக்கும் போராட்டங்களும் நிறைய நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் கல் இறக்கப்பட்டால் அது ஒரு பெரிய சுத்தமா இல்லை? தமிழ் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது நாம் வந்து நொங்கு இளநீர் பதநீர் போன்ற தேசிய குடிபானங்கள் ஆக்கிட்டு இந்த கல்லை தேசிய மதுபானமாக இருக்கும். ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு மது இருக்குது. இப்போ ரஷ்யானா ஓட்கா, உள்ள ஒரு நாடுனா சாம்பன், இப்படி ஒவ்வொரு நாடாக ஒரு இதில் வந்து ஓய்னு இப்படி வச்சுருக்கிறான். அதனால நம்ம இந்த கல் வந்து இயற்கை மதுவாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம அங்கீகரித்து விடலாம். அவ்வளோதான். அதனால வந்து இப்போ இந்த கல் இருக்கிற போராட்டம்ங்கிறது 150 ஆண்டு கால பண்ண பயணத்துக்கு போனதுனால 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிறான். பெரிய வரம் அது. ஒரு அது அந்த அந்த இது வந்து இப்போ தென்னை கூட பராமரிக்கணும், அப்போ தான் அது பலன் தரும். பனை பராமரிக்க வேண்டியது இல்லை. அந்த பனை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வளத்தை வந்து தமிழர்களின் தேசிய மரமாக இருக்கிற பனை வந்து இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் அது பயனற்று பயிற்சிங்கிறது தான். அதனால தான் ஐயா நல்லசாமி மாதிரியான வேளாண் பெருங்குடி மக்கள் வந்து மக்களை திரட்டி போராடுவதற்கு காரணம் தான். சரி.